அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 27/11/2023 சோபக்ருது வருடம் கார்த்திகை மாதம் 11 தேதி திங்கள்கிழமை. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 மணி வரை. சூரிய உதயம் 6:15 சூரிய லக்னம் விருச்சிகம். சித்திரை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம். ஸ்ரீ வாராகி அம்மனின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூதிரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. கணவன் மனைவி பிரச்சனை, உறவில் சிக்கல், மன அழுத்தம், பணப்பிரச்சனை, திருமண பிரச்சனை, காதல் விவகாரம், கடன் தொல்லை, மாமியார் மருமகள் பிரச்சனை, விவாகரத்து பிரச்சனை, வியாபார பிரச்சனை, மேலும் ஜனவசிய மாய மந்திரம் இவற்றுக்கு நேரடியாகவும் தொலைபேசி மூலமாகவும் சிறந்த முறையில் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் தீர்வு சொல்லப்படுது. மேலும் உங்களின் ஜோதிட பலன்கள் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படுது. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கோங்க. மேசம் ராசி நண்பர்களே, இன்று சிறப்பான நாளாக இருக்கு. இன்று உங்கள் செயல்களை குறித்த நேரத்திற்குள்ளோ அல்லது அதற்கு முன்போ முடிப்பீங்க. உங்கள் புத்திசாலித்தனத்தை மேம்படுத்த நீங்கள் சாதகமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். பணியிடத்தில் உங்களுக்குள் மறைந்திருக்கும் திறமைகளை பயன்படுத்த வேண்டும். இதன் மூலம் திருப்தி கிடைக்கும். தரமான பணிகளை குறித்த நேரத்தில் முடித்து கொடுக்க இயலும். உங்கள் துணையிடத்தில் வெளியிடங்களுக்கு செல்வீங்க. இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். புதிய முதலீடுகள் பங்கேற்பது போன்ற முக்கிய முடிவுகளை இன்று நீங்கள் எடுக்கலாம். பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீங்க. உங்கள் பொறுப்புகளை சிறப்பாக செய்வீங்க. இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு. நல்ல முறையில் ஆரோக்கியத்தை பயன்படுத்துவீங்க. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்து கொள்ளுங்கள். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று வெளியிடங்களுக்கு செல்வீங்க. இது உங்களுக்கு உதவியாகவும் ஆறுதலாகவும் இருக்கலாம். யதார்த்தமான அணுகுமுறை மேற்கொள்வது சிறந்தது. யோகா அல்லது தியானம் மேற்கொள்வதன் மூலம் அமைதி பெறலாம். இன்று நீங்கள் கவனத்துடன் பணியாற்றுவீங்க. இன்று உங்களை மேம்படுத்தி கொள்ளும் வகையில் பணியாற்றுவீங்க. இதனால் உங்கள் பணியில் தவறுகள் ஏற்படுவது குறையும். உங்கள் துணையிடத்தில் பேசும்போது கவனமாக பேச வேண்டும். எண்ணங்களில் தெளிவும் அதில் பேச்சில் வெளிப்படுத்தும் உறவில் நல்லிணக்கமும் மேம்படும். இன்று அதிகம் செலவாக வாய்ப்புள்ளதால் பண விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எந்த விஷயத்திற்கு எவ்வளவு செலவு செய்ய வேண்டும் என்று சாதுரியமாக நீங்கள் முடிவெடுங்கள். உங்கள் உணவில் கவனம் தேவை. குளிர்ச்சியான உணவுகளை உட்கொண்டால் தொண்டை வலி ஏற்படும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். மீதனம் ராசி நண்பர்களே, இன்று பலன்கள் கலந்து காணப்படும். இன்று உங்கள் மனதில் தெளிவு ஏற்படும். இன்று வருவதை எதிர்கொள்ள வேண்டும். ஆன்மீக நடவடிக்கைகள் ஈடுபடுவது ஆறுதல் பெற்றுத்தரும். வேலைகள் கூடுதலாக இருந்தாலும் சாமர்த்தியமாக செயல்படுத்துவீங்க. இன்று நீங்கள் உணர்ச்சி வசப்படுவீங்க. யதார்த்தமான அணுகுமுறை தேவை. உங்கள் துணையிடத்தில் சிறப்பாக தொடர்பு கொள்வதன் மூலம் இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பு வலுப்படும். பணத்தை எவ்வாறு கையாளுவது என்று அறிந்து கொள்ள வேண்டும். இதன் மூலம் செலவை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். சேமிப்பு அதிகரிக்க இயலும். உங்கள் குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்க பணம் செலவு செய்ய நேரிடலாம். குழந்தைகளுக்கு வயிறு உபசம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உணவில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது. கடகம் ராசி நண்பர்களே, தியானம் அல்லது பிரார்த்தனை மேற்கொள்வது அவசியம். இதன் மூலம் எதிர்மறை எண்ணங்களை நீங்கள் தவிர்க்க மேலும் மனதில் உள்ள தேவையற்ற எண்ணங்களை நீக்கி நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். நேர மேலாண்மை திறன் காரணமாக இன்று வெற்றி கிடைக்கும். சிறப்பாக திட்டமிட்டால் இன்று அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. வேலை அதிகமாக இருப்பதாக உணர்வீங்க. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல பிணைப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. புரிந்துணர்வை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். பேசும்போது வார்த்தைகளில் கவனம் தேவை. பணவரவு அதிகமாக இருக்காது என்றாலும் பணத்தை சாதுரியமாக கையாண்டால் தேவையற்ற செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த இயலும். மருத்துவரை ஆலோசிப்பது சிறந்தது. பற்களுக்கு சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும். கால்வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். சிம்மம் ராசி நண்பர்களே, முன்னேற்றகரமான நாளாக இருக்கு. முறையாக திட்டமிடுவதன் மூலம் வளர்ச்சி காணலாம். ஆற்றலும் உறுதியும் உங்களிடம் நிறைந்திருக்கும். நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். இன்று பணிகளை விரைந்து முடிப்பீங்க. உங்களிடம் நம்பிக்கையான அணுகுமுறை காணப்படும். உங்கள் பணியில் அது வெளிப்படும். நீங்களும் உங்கள் துணையும் இன்று மகிழ்ச்சியுடன் இருப்பீங்க. அன்பின் மகிழ்ச்சியாக தருணங்களை பகிர்ந்து கொள்வீங்க. இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பு வலுப்படும். பணம் சம்பாதிக்கும் திறமை மேம்படும். இதன் மூலம் சுதந்திரமான நிதி நிலைமையும் சுயசார்பும் காணலாம்.
உங்களிடம் நேர்மறை எண்ணம் காணப்படும், அதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது. கன்னிராசி நண்பர்களே, ஆன்மீக ஈடுபாடு சிறந்த பலன்களை பெற்றுத்தரும். யோகா மற்றும் தியானம் மூலம் நீங்கள் பலன் பெறலாம். இதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. பணிகள் அதிகமாக இருப்பதாக உணர்வீங்க. சிறந்த யுக்திகளை கையாண்டு கவனமுடன் பணியாற்றினால் இன்றைய செயல்களை உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள முடியும். உங்கள் துணையிடத்தில் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் தேவை. உங்கள் துணையிடத்தில் ஒத்துப்போவதும் அவரை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதும் அவசியம். செலவுகள் அதிகமாக இருக்கு. செலவுகளை முடிந்த அளவில் கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. துலாம் ராசி நண்பர்களே, உங்கள் இலக்குகளை அடைவதில் தடைகள் காணப்பட்டாலும் உங்கள் மன தைரியம் மற்றும் உறுதி மூலம் வெற்றி பெறுவீங்க. பாதைகள் கடினமாக இருந்தாலும் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு, அமைதியாக இருக்கு. வெற்றி நிச்சயம். கடின உழைப்பு இன்று உங்களை வெற்றியின் பாதைக்கு அழைத்து செல்லும். இன்று மதிப்புமிக்க பொருட்களை நீங்கள் வாங்குவீங்க. உங்கள் துணையை அறிந்து கொள்வதும் இருவரும் அவர் பொறுப்பை உணர்ந்து கொள்வதும் முக்கியமான விஷயங்களை பற்றி பேசுவதும் இன்று நல்லது. சாதாரணமாக செய்யும் செலவை காட்டிலும் இன்று செலவுகள் அதிகமாக இருக்கு. முடிந்த அளவு செலவுகளை குறைக்க வேண்டும். உங்கள் அணுகுமுறையில் எச்சரிக்கை தேவை. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று உங்களிடம் ஆன்மீக விழிப்புணர்வு காணப்படும். இதன் மூலம் அமைதியும் உங்கள் எண்ணத்தில் தெளிவும் காணப்படும். உங்கள் வெற்றிக்கு இதுவே முதல் காரணமாக இருக்குது. இன்றைய நாளை சிறப்பாக்குங்கள். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள். அன்றாட பணிகளை கூட இன்று நீங்கள் கவனமுடன் கையாள வேண்டும். உங்கள் மனதில் உள்ள தேவையற்ற தடைகளை நீக்க உங்கள் துணையிடத்தில் வெளிப்படையாக பேச வேண்டும். அதிக பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்குது. இதனால் உங்களை சமாளிக்க இயலும் என்பதால் கவலை வேண்டாம். பதட்டப்படாதீங்க. தேவைப்படும் போது ஓய்வெடுங்கள். கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது. தனுசு ராசி நண்பர்களே, இறை வழிபாடும் ஆன்மீக ஈடுபாடும் இன்று உங்களுக்கு வரமாக அமையும். சுய முன்னேற்றத்திற்கான பாதையில் செல்லுங்கள். உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். விரும்பியதை அடைய நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். மிகவும் முன்னேற்றகரமான நாள் இன்று. புதிய பணிகளுக்காக வாய்ப்புகள் இருக்குது. நிதிநிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்குது. உங்களிடம் அதிக பணம் காணப்படும். உங்களுக்கு நீண்ட கால பயன் தரும் விஷயத்திற்கு நீங்கள் பணத்தை செலவு செய்வீங்க. முழு ஆரோக்கியத்துடன் இருப்பீங்க. உங்களிடம் காணப்படும் உறுதி மற்றும் திடமான மனநிலை காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்குது. மகரம் ராசி நண்பர்களே, இன்று மிகவும் உற்சாகமான நாளாக இருக்குது. இன்று உங்கள் மனதில் திருப்தி நிறைந்திருக்கும். பணியிட சூழல் இனிமையாக இருக்கு. புதிய வாய்ப்புகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். உங்கள் மகிழ்ச்சி காரணமாக நீங்கள் பல மடங்கு திறனுடன் பணியாற்றுவீங்க. உங்கள் துணையை மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்புவீங்க. இருவரும் பிடித்தமானதை செய்து இருவரும் ஒன்றாக நேரம் செலவு செய்வீங்க. இதன் மூலம் உங்கள் வாழ்க்கை துணையிடத்தில் அன்பை பெருக்க உதவும். நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு. மகிழ்ச்சி என்பது நம்முள் பிறப்பது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எந்த விஷயத்திற்கும் படுத்தப்படாதீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது. கும்பம் ராசி நண்பர்களே, உங்கள் சுற்றியவர்களோடு ஒத்து செல்லுங்கள். ஏழை மற்றும் தேவைப்படுவோருக்கு உணவு அல்லது பணம் அளிக்க வேண்டியது நல்லது. உங்கள் இருவருக்கும் இடையே எந்த விதமான அகந்தை பிரச்சனையும் வரவிடாதீங்க. உங்கள் துணையை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இருவரும் ஆதரவு அளியுங்கள். இதன் மூலம் உங்கள் இருவருக்கும் இடையே பிணைப்பு வலுப்படும். பணத்தை சேமிக்கக்கூடிய நாளாக இருக்கு. கவலையற்ற எதிர்காலத்திற்கு பணத்தை நீங்கள் கையாள வேண்டும். முடிந்த அளவு அமைதியோடு இருக்க வேண்டியது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். மீனம் ராசி நண்பர்களே, உணர்ச்சி பூர்வமான அணுகுமுறையை மேற்கொண்டிருப்பீங்க. பணிகள் அதிகமாக இருப்பதாக உணர்வீங்க. இது மனதில் கொண்டு வருத்த கொள்ளாதீங்க. விரைவாகவும் எளிதாகவும் பணியாற்றுவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே புரிந்துணர்வும் அனுசரிப்பும் இருப்பது சிறப்பானது. அவரை பற்றி நீங்கள் கணிப்பை குறைத்து கொள்வதன் மூலம் உறவை மலர செய்யலாம். பண விஷயத்தில் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். சிறந்த உணவுகளை உட்கொள்ள வேண்டியது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.